Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ 30வது வாரத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். கர்ப்பிணிகள் 30வது வாரத்துல இருக்கீங்கன்னா குழந்தையோட வளர்ச்சி எப்படி இருக்கும்? 30வது வாரம் எந்த மாதத்துக்குள்ள வரும்? கர்ப்பிணிகளுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்து உண்டாகும்? 30 வாரங்கள்ல இருந்து நம்ம என்ன உணவுகள் நம்ம சாப்பிடணும், என்ன உணவுகள் கட்டாயம் தவிர்க்கணும், எக்ஸசைஸ்லாம் நம்ம இப்பவே பண்ண ஆரம்பிக்கலாமா, குழந்தையோட நிலை எப்படி இருக்கும், குழந்தை வந்து என்ன பொசிஷன்ல வந்து இருக்கும், அதாவது ஆன்டீரியர்ல இருக்குமா போஸ்டீரியர்ல இருக்குமா, அல்லது குழந்தை வந்து ஹெட் ஆன் பொசிஷன்ல வந்திருக்குமா, அது மட்டும் இல்லாம 30 வாரங்கள்ல குழந்தையோட அசைவு இது எல்லாமே எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க, அப்பதான் உங்களால எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். நம்மளோட சேனலை முதல் முறையா பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, அப்பதான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வாதத்துக்குள்ள இந்த 30 வாரம் வந்து வரும். அது மட்டும் இல்லாம 7வது மாதத்துல குழந்தையோட அசைவை வந்து இதுக்கு முன்னாடி நீங்க ஃபீல் பண்ணலாட்டி கூட இப்ப நல்லாவே உணர்வீங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாரத்துல இருந்து குழந்தைக்கு வந்து நல்லாவே விக்கல் கூட எடுக்கும். 30 வாரத்துல குழந்தை வந்து இதுக்கு முன்னாடியை விட இப்ப ரொம்ப வேகமா வளரும். இதனால உங்களோட எடை வந்து நல்லாவே அதிகரிக்கலாம். அது மட்டும் இல்லாம உங்க குழந்தையோட எடையும் இதுக்கு முன்னாடியை விட இப்ப ரொம்ப அதிகமாகும். இதனால நம்மளுக்கு பனிக்குடத்தோட நீர் வந்து கம்மியாகும், அதாவது அமினாய்டிக் ஃப்ளூயிடுன்னு சொல்லுவாங்க. இதோட லெவல் வந்து கம்மியாகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. என்ன காரணம்னா, இது வந்து நம்மளுக்கு குழந்தையோட வளர்ச்சி ரொம்ப அதிகமாகும் பொழுது பனிக்குடத்தோட நீர் வந்து கம்மியாகிறது ரொம்பவே இயல்பான ஒண்ணுதான். அதிகமான நீர் சத்து இருக்கிற உணவை நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த பனிக்குடத்தோட நீரோட அளவை கரெக்டா மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாம குழந்தையோட எலும்புகள் வந்து நல்ல கடினமா வளர ஆரம்பிக்கும். குழந்தையோட சருமத்தை சுத்தி இருக்கிற அந்த கொழுப்புகள் வந்து எல்லாமே நல்லா ஆரோக்கியமா வளர ஆரம்பிக்கும். தோல்களையும் நல்லா முழுமையா வளர்ச்சி அடைய செய்யும். அது மட்டும் இல்லாம குழந்தைக்கு வந்து உடம்பு முழுக்க சின்ன சின்ன முடிகள் வந்து வளரும். இதை வந்து நம்ம லுணுக்கான்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து நல்லா முழுமையா வளர்ச்சி அடைஞ்சிருந்ததுன்னா ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து இப்ப இருந்த அந்த லுணுக்கா வந்து நல்லா உதிர ஆரம்பிக்கும். இது வந்து ஒரு சில குழந்தைங்களுக்கு முதுகலையோ தோள்களையோ அல்லது காதுகள்ல கூட கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். மற்றபடி நிறைய குழந்தைங்களுக்கு இந்த முடி வந்து இந்த வாரத்திலேயே வந்து நல்லா உதிர ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, ஒரு குழந்தை வந்து வெளியில வந்தா கூட அதுக்கேற்ற வெப்பநிலையே வந்து கரெக்டா மெயின்டைன் பண்றதுக்காக கொழுப்புகளை வந்து சேர்த்து வைக்கிறதுக்கு இந்த வாரத்துல இருந்து ஆரம்பிக்கும். குழந்தைக்கு வந்து முடி வந்து இந்த வாரத்துல தான் நம்மளுக்கு குழந்தையோட குழந்தைக்கு அந்த தலையில இருக்கிற முடியே வளர ஆரம்பிக்கும். ஒரு சில குழந்தைங்க பிறக்கும் பொழுதே ரொம்ப அடர்த்தியா முடி வந்து இருக்கும், அது வந்து இந்த வாரத்துல இருந்து தான் உருவாக ஆரம்பிக்கும். 30 வாரத்துல குழந்தையோட எடை எவ்வளவு இருக்கும்னு நம்ம பார்த்தோம்னா, அதோட எடை நம்ம பார்த்தோம்னா 1300 கிராம் வரைக்கும் இருக்கும். ஒரு சிலருக்கு பிளஸ் ஆர் மைனஸ் 200 கொடுத்துருப்பாங்க. இதை விட கம்மியாகவும் இருக்கலாம், இல்லை இதை விட அதிகமாகவும் இருக்கலாம். அதனால பயப்படணும்னு தேவை கிடையாது. ஏன்னா இனிமேல் தான் நம்ம குழந்தையோட எடை வந்து சீக்கிரமே அதிகரிக்கும். குழந்தையோட உயரமும் இன்னும் ரொம்பவே சீக்கிரமாக அதிகரிக்கும். அதோட உயரம் நம்ம பார்த்தோம்னா 16 அங்குலம் வரைக்குமே குழந்தையோட உயரம் வந்து இருக்கும். இதை நம்ம எக்ஸாக்டா சொல்லல, இது வந்து ஒரு ஆவரேஜ் வெயிட் தான். இதுக்கு நேரா உங்களுக்கு இருந்தா கூட போதுமான அளவு, இதை விட ரொம்ப கம்மியா இருக்கேன்னு சொல்லிட்டு வருத்தப்படணும்னு தேவை கிடையாது. குழந்தையோட பொசிஷன் எப்படி இருக்கும், கர்ப்பிணிகளுக்கு என்ன உடல்ல மாற்றங்கள் வந்து ஏற்படும், கணவன் மனைவி இந்த வாரங்கள்ல வந்து சேர்ந்து இருக்கலாமா இருக்க கூடாதா, அதை பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம். இப்ப நார்மலா 30 வாரங்கள்ல வந்து குழந்தை வந்து ஹெட் ஆன் பொசிஷன் வந்து ஒரு சிலருக்கு வந்து வந்திருக்கலாம். அதிகமான, அதாவது 60% பெண்களுக்கு 28வது வாரத்துல இருந்து 32 வாரங்களுக்குள்ளே குழந்தை ஹெட் ஆன் பொசிஷன் வந்து வந்துடும். இதை வந்து நம்மளுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்ல செஃபாலிக் பொசிஷன் கொடுப்பாங்க. ஒரு சில பெண்களுக்கு 7வது மாதத்திலே குரோத் ஸ்கேன் வந்து பார்க்கலாம், அதுவும் ரொம்ப இயல்பான ஒண்ணுதான். அல்லது உங்களுக்கு இது வரைக்கும் நீங்க ஸ்கேன் பார்க்கலாட்டி 8வது மாதத்துல கூட இந்த ஸ்கேன் வந்து பார்ப்பாங்க. இந்த ஸ்கேன் வந்து எதுக்காக பாக்குறாங்கன்னா, குழந்தையோட நிலை எப்படி இருக்கு, குழந்தை ஹெட் ஆன் பொசிஷன் வந்துருச்சா இல்லையான்னு பாக்குறதுக்கு ஒண்ணு. செகண்ட் நம்ம பார்த்தோம்னா, குழந்தை என்ன பொசிஷன்ல இருக்கு, அதாவது ஆன்டீரியர்ல இருக்கா அல்லது போஸ்டீரியர்ல இருக்கா, நஞ்சு கொடி எந்த அளவு செயல்படுது, லோலையிங் பிளாசண்டா இருக்குதா, குழந்தை ப்ரீஸ் பிரசன்டேஷன்ல இருக்குதா டிரான்ஸ்லேவ் பிரசன்டேஷன்ல இருக்குதா, குழந்தை ஆன்டீரியர் போஸ்டீரியர்ல இதுல ரைட் அண்ட் லெஃப்ட் சைட்ல இருக்குதா, இதை எல்லாமே செக் பண்றதுக்கு தான் இந்த குரோத் ஸ்கேன். அது மட்டும் இல்லாம குழந்தைக்கு தேவையான நியூட்ரிஷன் வந்து நஞ்சுக்கொடி வழியா போகுது, கரெக்டான அளவு போகுதா, கரெக்டான அளவு அமினாய்டிக் ஃப்ளூயிடோட லெவல் கரெக்டாக இருக்கா, குழந்தையோட இதய துடிப்பு வந்து கரெக்டாக இருக்கா, குழந்தையோட எடை உயரம், உங்களுடைய கர்ப்பப்பையோட வளர்ச்சி
எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறது தான் இந்த க்ரோத் ஸ்கேன். குழந்தையோட மூளை வளர்ச்சி, குழந்தையோட இதய துடிப்பு, குழந்தைக்கு வந்து சிறுநீரகம் வந்து கரெக்டாக செயல்படுதா, அவங்களுடைய கிட்னியில் இருந்து யூரின் சாம்பிள் வந்து வெளியில் வருதா, எல்லாமே வந்து இந்த க்ரோத் ஸ்கேனில் தான் வந்து பார்ப்பாங்க. மேபி உங்களுக்கு இது வரைக்கும் பார்க்கலாட்டி 8வது மாதத்தில் கூட இந்த ஸ்கேன் வந்து பார்க்கலாம். இந்த ஸ்கேனும் ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்கேன்னு கூட சொல்லலாம். இந்த 30 வாரத்தில் கர்ப்பிணிகளுக்கு என்ன உடலில் அதிகமான மாற்றங்கள் வந்து ஏற்படும்னா, இதுக்கு முன்னாடியும் இந்த மாற்றங்கள் வந்து இருக்கலாம், அதாவது சிறுநீர் வந்து அடிக்கடி வந்து போவாங்க, அது ரொம்ப இயல்பான ஒன்று தான். ஏன்னா நம்மளுடைய குழந்தை ஹெட்ஆன் பொசிஷன் வரும் பொழுது சிறுநீர் பை வந்து அழுத்தப்படும், அதனால வந்து நம்மளுக்கு சிறுநீர் வந்து கர்ப்பகாலத்தில் அடிக்கடி வந்து போவாங்க, அது ரொம்பவே இயல்பான ஒன்று தான். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி எடை இன்க்ரீஸ் ஆகலாட்டி கூடி கர்ப்பிணிகள் வந்து இப்போ வந்து ஒரு சில பெண்களுக்கு 8 கிலோ வரைக்குமே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த 3 மாதத்தில் தான் குழந்தையோட வளர்ச்சி ரொம்ப வேகமாகும் பொழுது உங்களுடைய எடையும் ரொம்ப அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னா, நிறைய பெண்கள் பிரசவத்தை நினச்சி மன அழுத்தம் கூட ஏற்படும். ஏன்னா நம்ம பாடியில் அதிகமான ஹார்மோன் சேஞ்சஸ் வந்து உருவாகும் பொழுது நார்மலாகவே இது கர்ப்பிணிகளுக்கு மன அழுத்தம் ஏற்படக்கூடிய வாரம் கூட சொல்லலாம். அப்படி இது பண்ணும் பொழுது உங்களுக்கு மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு நல்ல மியூசிக் கேளுங்க, நிறைய பேசுங்க, குழந்தையோட அதிகமாக பேசுங்க, வீட்டில் தனியாக இருக்காமல் யாராவது கூட யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கூட பேசிக்கிட்டே இருக்கிறது ரொம்பவே ஆரோக்கியமானது. அல்லது உங்களுக்கு பிடிச்ச புக்கெல்லாம் நிறைய ரீட் பண்ணலாம். நம்மளோட சேனல்லே சுந்தரகாண்ட புக்கெலாம் நம்ம போட்டிருக்கோம். அதெல்லாம் ஒரு சிலருக்கு புக் ரீட் பண்ணுறது பிடிக்காது, ஆனால் நிறைய ஸ்டோரி வந்து யாராவது சொன்னால் பிடிக்கும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் சுந்தரகாண்டம் போட்டிருக்கோம். 1வது பாகத்திலிருந்து 14 பாகம் வரைக்குமே நம்ம போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் தொடர்ந்து கேட்கும் பொழுது குழந்தையோட மூளை வளர்ச்சி ரொம்ப அதிகமாகும், குழந்தைக்கு ரொம்ப தைரியமாக வளர்றதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, நிறைய பெண்களுக்கு இந்த இதில் வந்து தசை பிடிப்புகள் வந்து ரொம்ப அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் இந்த 30 வாரத்தில் இருந்து நீங்கள் நல்ல ஆயில் மசாஜ் வந்து நீங்கள் டெய்லி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நீங்கள் குளிக்கும் பொழுது உங்களுடைய தசைகள் எல்லாம் நல்லா தளர்வடைகிறதுக்கும், நல்லா உங்களுடைய உடல் வலிகள் வந்து இந்த தசை பிடிப்புகள் இல்லாமல் இருக்கிறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். 30வது வாரத்தில் நிறைய பெண்களுக்கு இதுக்கு முன்னாடி நெஞ்சரச்சல் வந்து அதிகமாக இருந்தால் கூட இப்போவும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மூச்சு விடுறதில் நிறைய பெண்களுக்கு வந்து சிரமம் வந்து ஏற்படும். இது என்ன காரணத்தினாலனா, ஒரு சில பெண்களுக்கு அதிகமான, எல்லா பெண்களுக்குமே வந்து மூச்சு விடுதல் பிரச்சனை இருக்குமானா, கண்டிப்பாக இருக்காது. ஒரு சில பெண்களுக்கு வந்து இருக்கலாம், ஒரு சில பெண்களுக்கு இந்த பிரச்சனை வந்து இல்லாமல் இருக்கலாம். இது என்ன காரணத்தினால நம்மளுக்கு ஏற்படுதுன்னா, நம்மளோட தசைகள் வந்து தளர்வடைகிறதுனாலையும் செரிமான பிரச்சனைகள் இருக்கிறதுனாலையும் நம்மளுக்கு இந்த மூச்சு விடுதல் வந்து பிரச்சனை வந்து ஏற்படுறது. ஒரு சில பெண்களுக்கு இந்த மலைச்சிக்கல் பிரச்சனை வந்து உருவாகுது. இப்படி உருவாகும் பொழுது நிறைய பெண்கள் ரொம்ப பாத்ரூம் போகும்பொழுது ரொம்ப முக்கி போவாங்க, இல்லை ஒரு சிலருக்கு 2 நாளைக்கு 1 தடையோ அல்லது 3 நாளைக்கு 1 தடையோ தான் போவாங்க. இதனால் மூல நோய் வர்றதுக்கு கூட அதிகமான வாய்ப்பு இருக்குது. கர்ப்பிணிகள் நிறைய ஜீரகத்தண்ணி 7வது மாதத்துலேருந்து வாரத்தில் 2 நாளோ 3 நாளோ எடுத்துக்கலாம். செவ்வாழைப்பழம் எடுத்துக்கலாம், கொய்யாப்பழம் வந்து எடுத்துக்கலாம், நார் சத்து இருக்கிற காய்கறிகள் வந்து எடுத்துக்கலாம். நிறைய பீன்ஸ் இந்த மாதிரியான உணவுகள் நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு ஈஸியாக இந்த பிரச்சனை வந்து ஈஸியாக சரியாயிடும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, நிறைய பெண்களுக்கு தசை பிடிப்புகள் வந்து அது இயல்பான ஒன்று தான். இந்த வயிறில் வந்து ரொம்ப அரிப்பு மாதிரி ஏற்படும். இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி இருக்காது. அவங்களுக்கு அவங்களுடைய வயிற்று பகுதியில் அங்கங்கே கோடுகள் மாதிரி கூட உருவாகும். நிறைய பேர் அதை பார்த்து பயப்படுவாங்க, அது எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஏன்னா குழந்தைக்கு இடமளிக்கிற மாதிரி நம்மளோட கற்பப்பை வந்து விரிவடைகிறதுனால இந்த மாதிரியான கோடுகள் வந்து உருவாகலாம், அரிப்புகள் வந்து உண்டாகலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு நீரோட்டம் வந்து அதிகமாக இருந்தால் கூட நம்மளுக்கு இந்த மாதிரியான தொப்பைகளில் வந்து அரிப்பு வந்து அதிகமாகும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாக அரிப்பு இருக்குன்னா நார்மலாக ஆயில் வந்து அப்ளை பண்ணுங்கள். இல்லை என்னால் அரிப்பு ரொம்ப தாங்கவே முடியல இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலில் போய் செக்அப் பண்ணுங்கள், ஒரு ஆயில் வந்து கொடுப்பாங்க. அதை அப்ளை பண்ணும் பொழுது உங்களுக்கு அந்த தழும்புகளோ அந்த அரிப்போ இல்லாமல் போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. நீங்களாக மெடிசன்ஸ் வந்து மெடிக்கல்லையோ போய் கேட்டு வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் உங்களுடைய டாக்டருக்கு மட்டும்தான் தெரியும், அதை பொறுத்து தான் மெடிசன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஒரு சில பெண்களுக்கு அதிகமான சோர்வுகள் வந்து உண்டாகும். ஏன்னா நிறைய எடை அதிகரிக்கும் பொழுது எந்த வேலையும் செய்ய முடியாது, கீழே குனிய முடியாது, ஒரு ரொம்ப இயல்பாக இருக்க முடியாது. இந்த சோர்வு வந்து ரொம்பவே இயல்பான ஒன்று தான், இது வந்து ரொம்ப நாளும் நீடிக்காது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, ஃப்ராக்ஸ்டன் கிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இது வந்து தசை பிடிப்பு, வயிற்றை சுற்றி வந்து ஏற்படும் தசை பிடிப்பை தான் இந்த ஃப்ராக்ஸ்டன் கிக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்மளோட பிரசவத்துக்கு தயார் நிலைக்காக நம்மளுடைய தசை பகுதிகளை
கொஞ்சம் கொஞ்சமாக தளர்வடைகிறதுக்காக இது ஏற்படும். இது வந்து இந்த ஃப்ராக்ஸ்டன் கிக்ஸை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, நம்மளுக்கு தசை வந்து அங்கங்கே பிடிச்சி இழுக்கிற மாதிரியோ அங்கங்கே குத்துற மாதிரியோ வந்து இது ஏற்படும். இதுவும் ரொம்பவே இயல்பான ஒன்று தான். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா கர்ப்பிணிகளுக்கு கால் வீக்கம் வந்து அதிகமாக உருவாகும் இந்த மாதத்துலேருந்து. இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கால் வீக்கம் இல்லாட்டி கூட இந்த மாதத்தில் கால் வீக்கம் வந்து ஒரு சில பெண்களுக்கு உருவாகும். இதை எடிமான்னு சொல்லுவாங்க. காலை கீழே ரொம்ப நேரம் தொங்க போட்டு உட்காராதீங்க. இப்போ நார்மலாக கன்சீவான இருக்கிறவங்களுக்கு இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளத்தினால நம்மளுக்கு இந்த கால் வீக்கம் ஏற்படுறத எப்படி நம்ம கண்டுபிடிக்கலன்னா, எவ்வளோ கால் வீக்கம் இருந்தால் கூட நம்ம நைட்டு வந்து கால் நீட்டி நம்ம தூங்குறதுனால காலையில் எந்திக்கும் பொழுது கொஞ்சமாவது ரொம்ப அதிகமாக இருந்தால் கூட ரொம்ப கம்மியான அளவாவது இந்த எடிமா வந்து கொஞ்சம் குறையும். உங்களுக்கு சுத்தமாக குறையவே இல்லை, இன்னும் வீக்கம் அதிகமாகிட்டே தான் போகுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுடைய டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுறது ரொம்பவே ஆரோக்கியமானது. ஒரு சில பெண்களுக்கு 7வது மாதத்தில் இந்த க்ரோத் ஸ்கேனோட பிளட் டெஸ்ட்டும் வந்து பண்ணுவாங்க. சுகர் கரெக்டாக இருக்கா, தைராய்டு கரெக்டாக இருக்குதா. ஏன்னா ஒரு சில பெண்களுக்கு வந்து 6 மாதங்கள் வரைக்குமே தைராய்டு இருக்காது, சுகர் இருக்காது. ஆனால் இந்த 7வது மாதத்துக்கு அடுத்து சுகரோ தைராய்டோ வர்றதுக்கு ஒரு சில பெண்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கரெக்டாக செக் பண்ணி உங்களுக்கு யூரின் சாம்பிளில் வந்து யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கா, ஹை பிபி இருக்கா, எல்லாமே செக் பண்ணுங்கள். மேபி உங்களுக்கு தைராய்டு இருந்ததுன்னா டேப்லெட்ஸ் வந்து கொடுப்பாங்க, அது வந்து நம்மளோட குழந்தைய வந்து பாதிக்காது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வெறும் வயிற்றில் வந்து எடுத்துக்கொள்ளலாம், இதனால எந்த ப்ராப்ளமும் கிடையாது. குழந்தை வந்து நல்ல அசைவை வந்து நல்லாவே நீங்கள் ஃபீல் பண்ணணும். குழந்தை எவ்வளோ தட அசைவு வந்து உணருது. ஒரு சிலருக்கு வந்து குழந்தை வந்து உதைக்கலன்னு ஒரு சிலர் வருத்தப்படுவாங்க, அதை நினச்சி வருத்தப்பட வேண்டாம். குழந்தை நல்லா உங்களுக்கு மூவ் ஆகுறது நல்லா நீங்கள் ஃபீல் பண்ணணும். எவ்வளோ தட ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ தட இதாகுது, ஒரு நாளைக்கு கண்டிப்பாக ஒரு 10 டைமாவது குழந்தையோட அசைவை வந்து நீங்கள் உணரணும். அதையும் நீங்கள் நல்லா கவுண்ட் பண்ணிக்கோங்க. 30 வாரத்தில் நம்ம என்ன உணவுகள் எடுத்துக்கொண்டா ரொம்பவே ஆரோக்கியமானது நம்ம பார்த்தோம்னா, அயன் அதிகமாக இருக்கிற உணவாக நம்ம எடுத்துக்கொள்ளணும். அயன் எதுலெல்லாம் நம்மளுக்கு அதிகமாக இருக்கும்னா, கீரையில் வந்து அதிகமாக இருக்கும், நிறைய சீட்ஸில் வந்து அதிகமாக இருக்கும். அதாவது முழு தானியங்கள்னு சொல்லுவாங்க, அல்லது வந்து சூரியகாந்தி விதை, பூசணி விதை, இதெல்லாம் வந்து டெய்லி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டாலே நம்ம போதும். கிடைச்சதுன்னா எடுத்துக்கொள்ளுங்க. வெள்ளரி விதை இதெல்லாம் நம்ம எடுத்துக்கொள்றது ரொம்பவே ஆரோக்கியமானது. இல்லை எனக்கு அதெல்லாம் கிடைக்கலன்னு சொன்னால் பாதாம், முந்திரி இந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். எனக்கு அதுவுமே கிடைக்கலன்னு நினைக்கிறவங்க டெய்லி ஒரு 50 கிராம் வந்து நிலக்கடலை எடுத்துக்கொள்ளலாம். அப்படி எடுத்துக்கொள்றதுனால உங்களுக்கு ஈஸியாக இதில் கிடைக்கிற நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே நிலக்கடலையிலையுமே அதிகமாக இருக்குது. பாசிப்பயிறு, தட்டைப்பயிறு இது எல்லாமே நீங்கள் நார்மலாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. நார்மலாக இந்த பஜ்ஜி, போண்டா இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளாமல் இந்த மாதிரி பச்சைப்பயிறு, தட்டைப்பயிறுலாம் நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது சுண்டல், கருப்பு சுண்டல் எடுத்துக்கொள்கிறது ரொம்பவே ஆரோக்கியமானது. கீரை டெய்லியுமே ஒரு கீரை வந்து உங்களுக்கு உங்கள் ஊரில் என்ன கீரை கிடைக்குதோ டெய்லி கீரை எடுத்துக்கோங்க. அதுவும் முருங்கைக்கீரை எடுத்துக்கொள்கிறது ரொம்பவே ஆரோக்கியமானது. நீங்கள் அதிகமாக, ஏன்னா இப்போ வந்து நம்ம பாடியில் ஹீமோக்ளோபினோட லெவல் வந்து ஈஸியாக கம்மியாயிடும். ஏன்னா குழந்தையோட வளர்ச்சி ரொம்ப அதிகமாகும் பொழுது நீர் சத்தும் ஹீமோக்ளோபினும் ரொம்ப கம்மியாகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அயன் அண்டு ஃபோலிக் ஆசிட் இருக்கிற அதிகமான உணவை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது தான் உங்களுக்கு ஹீமோக்ளோபினோட அளவு கம்மியாகாது, குழந்தையோட வளர்ச்சியும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இந்த ஹீமோக்ளோபினோட அளவு கம்மியாகும் பொழுது குழந்தையோட வளர்ச்சியும் ரொம்ப கம்மியாகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. டாக்டர்ஸ் வந்து என்ன டேப்லெட்ஸ் கொடுக்குறாங்களோ அதை கண்டினியூஸாக போடுங்க. ஏன்னா ஃபோலிக் ஆசிட் வந்து நம்ம சரியாக உணவில் எடுத்துக்கொள்ளலாட்டி கூட அந்த டேப்லெட்ஸ்லேருந்து கூட குழந்தைக்கு வந்து போய் சேரலாம். இப்போ ஃபோலிக் ஆசிட்லாம் எதில் அதிகமாக இருக்குன்னா, நார்மலாக கீரையில் அதிகமாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் பீட்ரூட்டில் வந்து அதிகமாக இருக்கும், கேரட்டில் வந்து அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பெண்கள் வந்து பொமக்ரானட், மாதுளம்பழத்தில் வந்து அதிகமாக இருக்குது. பழங்கள் எல்லாமே ஆரஞ்சு எடுத்துக்கோங்க, ஆப்பிள் அதிகமாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன பழங்கள் கிடைக்குதோ அந்த பழங்கள் எடுத்துக்கோங்க. நீர் சத்து அதிகமாக இருக்கிற பழங்கள் எடுத்துக்கொள்றது ரொம்பவே ஆரோக்கியமானது. பழங்களை ஜூஸ் போட்டு எடுத்துக்காமல் அப்படியே சாப்பிட்றது அதை விட ரொம்பவே ஆரோக்கியமானது. டெய்லி ஒரு முட்டை எடுத்துக்கோங்க, வேக வச்சு எடுத்துக்கோங்க, அதுதான் ரொம்பவே ஆரோக்கியமானது. அது மட்டும் இல்லாமல் விட்டமின் சி வந்து நம்ம எந்த உணவுகள் அதிகமாக இருக்கோ அதை எடுத்துக்கொள்றது ரொம்பவே நல்லது. ஏன்னா இரும்பு சத்தை வந்து நல்லா உறிஞ்சு எல்லா நம்மளுடைய உடம்புல இருக்கிற எல்லா பகுதிகளுக்கும் எல்லா உறுப்புகளுக்கும் கொண்டு சொல்றது இந்த விட்டமின் சி தான். இந்த விட்டமின் சி எதில் அதிகமாக இருக்கும்னா, சிட்ரஸ் ஃப்ரூட்ஸில் எல்லாத்துலேயுமே விட்டமின் சி அதிகமாக இருக்கும். சிட்ரஸ் ஃப்ரூட்ஸை நம்ம எதை நம்ம சொல்லுவோம்னா, ஆரஞ்சு, சாத்துக்குடி, லெமன், இதில் எல்லாத்துலேயுமே இது எல்லாமே வந்து நார்த்தங்காயின்னு சொல்லுவாங்க. இதில் எல்லாத்துலேயுமே வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா கால்சியமும் ரொம்பவே முக்கியமானது.
கால்சியமும் நம்மளோட குழந்தையோட எலும்பு வளர்ச்சிக்கும் பற்கள் வளர்ச்சிக்கும் ரொம்பவே முக்கியமான ஒன்றுன்னு நம்ம சொல்லலாம். இந்த எலும்புகள் வளர்ச்சிக்கும் இதுக்கு வந்து பால் கால்சியம் வந்து எதில் அதிகமாக இருக்குன்னா பாலில் அதிகமாக இருக்கும், முட்டையில் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்ல மட்டன்லலாம் கூட நம்மளுக்கு கால்சியம் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு 500 ml பால் எடுத்துக்கோங்க. வேக வச்ச முட்டை வந்து எடுத்துக்கொள்வது ரொம்பவே ஆரோக்கியமானது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னா கர்ப்பிணிகள் எந்த உணவுகளை நம்ம அவாய்ட் பண்ணணும்னு நம்ம பார்த்தோன்னா அதிகமாக ஆயில் ஐட்டம் இருக்கிற உணவுகளை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். நிறைய பீஸா பர்கர் மைதா சம்மந்தப்பட்ட உணவுகளை வந்து அவாய்ட் பண்ணிக்கொள்வது ரொம்பவே நல்லது. புரோட்டீன் அதிகமாக இருக்கிற உணவாக எடுத்துக்கொள்ளுங்க. புரோட்டீன் எதில் அதிகமாக இருக்குன்னா பருப்பு வகைகளில் அதிகமாக இருக்கும். பாசிப்பயிறு, தட்டைப்பயிறு, நார்மலாக நீங்கள் சாம்பார் இந்த மாதிரி அதிகமான பயிறு வகைகள் எடுத்துக்கொள்வது ரொம்பவே ஆரோக்கியமானது. 30 வாரத்துலேருந்து நீங்கள் எக்ஸசைஸ்லாம் நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம். நார்மலாக வாக்கிங் போக ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக வாக்கிங் போகலாம். கஷாயங்கள் வந்து நம்ம எப்போ இருந்து எடுத்துக்கொள்ளணும்னா 32 வாரக்கடுத்து தான் நம்ம சோம்பு கஷாயம்லாம் எடுத்துக்கணும். இந்த 30 வாரத்தில் வந்து மல்லி கஷாயம், சுக்கு கஷாயம் இது எடுத்துக்கலாம், ஜீரக கஷாயம் எடுத்துக்கலாம். எல்லாமே தொடர்ந்து டெய்லி எடுத்துக்குமானா கிடையாது, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுத்துக்கோங்க. வாரத்தில் 2 நாளோ 3 நாளோ எடுத்துக்கொள்வது ரொம்பவே ஆரோக்கியமானது. ஒவ்வொரு தடையும் ஸ்கேன் பார்க்கும் பொழுது ஸ்கேன் ரிப்போர்ட்டை செக் பண்ணுங்க. உங்களுக்கு லோலையிங் பிளாசண்டா இருக்கா, எப்படி இருக்கு, நம்மளோட குழந்தையோட வளர்ச்சி எப்படி இருக்கு, குழந்தையோட இதய துடிப்பு எவ்வளோ இருக்கு, எல்லாமே செக் பண்ணி பார்க்கறது ரொம்பவே ஆரோக்கியமானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம